ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு மாட்டுப்பொங்கலில் இருக்கோம். மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள், அப்புறம் காணும் பொங்கல் வாழ்த்துக்கள். நல்லா பொங்கலை வந்து கொண்டாடுங்க. சரி, இப்போ பொங்கல் டேஸில் உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னும்போது சிம்பிள் எனர்ஜியில் வந்து சிம்பிளோன் வந்து எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளா? சரி, இப்போ நம்ம தம்ப்நெயிலில் என்ன போட்டிருக்கோம்? சிம்பிள் 1 வாங்காதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம். என்னப்பா சிம்பிளோனை போய் வாங்காதீங்க, நீங்கள் எப்பயுமே இப்படி தான் சொல்கிறீங்க, சிம்பிள் 1 வாங்காதீங்க வாங்காதீங்க. இன்றைக்கி வந்து சிம்பிள் 1 வாங்கலாம் வாங்காதீங்க அப்படின்ற ரெண்டு கருத்தையுமே நம்ம எடுத்துப்போம். இப்போ வாங்கினா என்ன ஆகும், வாங்காட்டினா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு தியரிக்குமே போவோம். இன்னொன்று, சிம்பிள் 1 எல்லாமே தியரியாக தான் இருக்குது, இன்னும் ப்ராக்டிக்கலாக வரவே இல்லை. சரி, கம்பெனி என்ன அப்டேட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம், ஜென்ரலாக பார்ப்போம். குறிப்பாக நீங்கள் வந்து டெலிவரி எப்போ வரும், சிம்பிள் 1 டெலிவரி எப்போ வரும் அப்படின்ற சில கேள்விகள் வைப்பீங்க. நம்ம முக்கியமாக டெலிவரியை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. ஓகே, டெலிவரியை பற்றி நான் வந்து அதுக்கான அப்டேட் கொடுப்பேன். அதுக்கப்புறம் சிம்பிள் 1 கொஞ்சம் அந்த அவங்கவுங்க சில மூமெண்ட் பண்ணுறாங்களே அதெல்லாம் நான் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இது பியூராக கஸ்டமர் பேஸ்டாக நான் வந்து பேச போகிறேன். இதில் வந்து நீங்கள் அப்டேட்ஸுன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு யூடியூப்லலாம் போடுறாங்களே, நான் இங்கே போய் அப்டேட்ஸ் பண்ணுறேன், அங்கே போய் அப்டேட், அந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் இருக்காது. நம்ம சேனல் எப்பயுமே வந்து ஜென்ரிக்காக தான் நம்ம பேச போகிறோம். இப்போ சிம்பிள் 1 வாங்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முக்கியமான டிஸ்கஷனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தொடர்ச்சியாக பாருங்கள் நம்ம சேனலை. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்பிள் 1 2021 அக்டோபரில் லான்ச் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா சிம்பிள் 1 பற்றி நானும் வீடியோ போட்டிருப்பேன். நிறைய வந்து சிம்பிள் 1 வந்து ஆரம்பத்துலேருந்தே மக்களிடையே ஒரு ட்ரஸ்ட்டு க்ரியேட் பண்ணிச்சு. அந்த ட்ரஸ்ட் எதன் அடிப்படையில் வந்துடுச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட விலை அண்ட் அவங்க கொடுக்குற ரேஞ்சு. கிட்டத்தட்ட அன்னைக்கு 21 மார்க்கெட்லேயே பார்த்திங்கன்னா 200 கிலோமீட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் உள்ளே வந்தது. 230 கிலோமீட்டர். ஓகே, அண்டு ட்ரூ ரேஞ்ச் வந்து கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் கிட்ட ரேஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி வந்த ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அண்டு 1 லட்ச ரூபா, உங்களுக்கு 1 லட்ச ரூபா பட்ஜெட் இருந்ததுன்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் போகலாம். ஹை ஸ்பீட் மாடல், அதுவும் லோ ஸ்பீட்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 105 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு போகும் அப்படின்னு சொல்லி இறக்குன ஒரு செமையான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான். அந்த ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி கண்டிப்பாக இப்போ வரைக்குமே சொல்கிறேன். அந்த ஸ்பெசிஃபிகேஷன், அந்த விலை, அதை அடிச்சுக்கிற மாதிரி இப்போ வரைக்குமே எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இல்லை. ஏன்னா நடைமுறையில் இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்து ஒரு அப்படியே அடித்து தள்ளுற அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன். ஓகேவா, அதன் அடிப்படையில் தான் நிறைய பேர் வந்து இது வந்து சூப்பரான பிராண்டு, இது ஒரு இந்தியன் பிராண்டு, நம்ம சப்போர்ட் பண்ணோம். நீங்கள் இந்தியன் பிராண்டுன்னு சப்போர்ட் பண்ணுறதோட கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தானே சப்போர்ட் பண்ணிங்க, அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். எல்லாருமே இந்தியன் பிராண்டு தான், ஏன் டிவிஎஸ் இந்தியன் பிராண்டு தான், பஜாஜ் இந்தியன் பிராண்டு தான், ஏன் அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல? ஏன்னா அதெல்லாம் வந்து விலை ஜாஸ்தியாக சொல்கிறாங்க, ரேஞ்ச் வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கனவு ரேஞ்சு இல்லை. அதே சிம்பிள் 1 பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்தியன் பிராண்ட் சொல்கிறான். இதுக்கு முன்னாடி நம்மளை எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க, இது ஒன்று தான் வந்து சூப்பரான எலக்ட்ரிக் வெஹிக்கிள், நம்மளை வந்து ஏமாற்றாமல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எல்லோரும் புக் பண்ணோம். கரெக்டாக நானும் இன்க்ளூடிங் புக் பண்ணேன். சரி, இப்போ நம்ம ஏன் வந்து ஒரு பிராண்ட் மேலே ட்ரஸ்ட்டு வரணும்? இப்போ இவங்க சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு வந்து இவ்வளோ வருஷமாக நமக்கு ஸ்கூட்டரையே வந்து நமக்கு கண்ணில் காட்டலை, ஏன் இந்த பிராண்ட் மேலே மக்களிடையே ஒரு ட்ரஸ்ட்டு வருது அப்படின்னா, எனக்கு எல்லாருக்குமே இருக்கிற ஒரு மைண்ட் செட் என்னென்னா, நமக்கு சின்ன கல்லும் பெத்த லாபம். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே என்னென்னா, நமக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ், என்னால் அஃபோர்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 லட்ச ரூபா வரைக்கும் என்னால் ஸ்ட்ரெச் பண்ண முடியும் அப்படின்ற இருக்கிற ஒரு கேட்டகரி ஆஃப் மக்கள் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு 1 லேக்கில் நம்மளுக்கு 200 கிலோமீட்டர் இப்போ ஏத்தரோட கான்ஃபிகரேஷன் அளவுக்கு வந்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதுனால தான் நமக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கம்பெனி மேலே ஒரு பிரியமோ ஒரு ட்ரஸ்ட்டு. அண்ட் டை ஹார்ட் ஃபேன்லாம் இருப்பீங்களா, நிறைய பேர் வந்து சிம்பிள் எனர்ஜி சொன்னாலே வந்து கொதிப்பாங்க. என்னன்னா, என்னவா இப்படி ஒரு கம்பெனி வருது, நீங்கள் வளர விடாமல் நீங்கள் பாட்டை நெகட்டிவாகவே சொல்கிறீங்க, அப்படி இருந்ததுன்னா அந்த கம்பெனி எப்படி வளரும்? அப்புறம் அவங்க சொன்ன கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி கொடுப்பாங்க? நீங்கள் சொல்கிறதுனால தான் கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அது நான் சொல்கிறதுனால இல்லை, நீங்கள் வந்து ஒரு கம்பெனியை வர்த்தக ரீதியாக பாருங்கள். ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கோ இல்லை
ஒரு சேவை மனப்பான்மையோடையெல்லாம் கம்பெனியை வந்து தொடங்க மாட்டாங்க. கம்பெனி இஸ் பியூர்லி கம்பெனி. கம்பெனி வந்து ஒரு கார்ப்பரேட் பிஸ்னஸ். ஓகே, அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, நீங்கள் வந்து 5 ரூபாய்க்கு பொருள் கொடுத்தனா 5 ரூபாய்க்கான பொருள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் 5 ரூபாய்க்கு வந்து 10 ரூபாய் பொருளை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கம்பெனிஸ் அப்படி தான் ரன் ஆகும். ஓகேவா, இதில் சிம்பிளானக்கு கிடைச்ச ஆதாயம் என்ன? இந்த ஸ்பெசிஃபிகேஷன் அவங்க சொன்னதுனால என்ன ஆதாயம் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிம்பிள் எனர்ஜி அப்படின்றது நீங்கள் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி யாராச்சும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாருமே கேள்விப்பட்டிருக்க முடியும். இது வரைக்குமே சிம்பிள் எனர்ஜி வந்து இந்த பிம்பம், அந்த ஒரு அந்த ஸ்பெக் அவங்க சொல்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதன் அடிப்படையில் மட்டும்தான் அந்த பிராண்ட் வேல்யூவே கிரியேட் ஆகிருக்கு. ஓகே, ஒரு பெரிய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிங்க, ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எனக்கு தெரிஞ்சு ரிலையன்ஸுக்கு அப்புறம், ரிலையன்ஸ் வந்து 500 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஓகேவா, நீங்கள் வந்து ஒரு குறைச்ச விலையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிம்பம் இருக்குல்ல, அதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ ஒரு கார்ப்பரேட் கம்பெனியை அவங்க வந்து ஒரு நேம் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், ஒரு ப்ராடக்டே லான்ச் பண்ணாமல் அவங்க நேம் வந்து இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த சக்ஸஸ் ரேட் இருக்குல்ல, ஒரு ப்ராடக்டே லான்ச் பண்ணல, எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு ப்ராடக்ட் வெளியில் வரல, ஒரு ப்ராடக்ட் வந்து அது ரிவ்யூவுக்கு உட்படலை, ஒரு ப்ராடக்ட் வந்து யாரும் ஓட்டி பார்க்கல அப்படின்னும் போது ஒரு பிம்பம் இருக்குல்ல, அந்த பிம்பமுக்கு மட்டும் மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ். ஓகே, அவங்க வந்து ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறாங்க, அவங்களோட மார்க்கெட்டிங்கை கிரியேட் பண்ணாங்க. கடந்த 2 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதனால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட புக்கிங்கை வச்சு பெருசாக அவங்களால இன்வெஸ்ட்மெண்ட் கிரியேட் பண்ண முடியாது, பட் இந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, இதை வச்சு அவங்களால வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த 2 வருஷத்தில் அவங்க ரைஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வெளியில் கடன் வாங்கிறது தான். பட் என்னென்னா பாருங்கள், எனக்கு வந்து இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் இருக்குது, எனக்கு இந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குதுன்னு கிரியேட் பண்ணி அந்த மார்க்கெட்டை உருவாக்கி அவங்க வந்து கொண்டு வராங்க. ஸோ இதே ப்ரைஸுக்கு கொண்டு வர முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ இதே ப்ரைஸுக்கு இப்போ இயர்லி இப்போ 2021 உங்களுக்கு வந்து சிம்பிளோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2021 ப்ரைஸும் 2023 ப்ரைஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்தியன் இன்ஃப்ளேஷன் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4% சொல்கிறாங்க, 4-5% வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 4%னு வைப்போம். ஒவ்வொரு இயருமே வந்து இயர் ஆன் இயர் நம்மளோட இன்ஃப்ளேஷன் ரேட் ஏறிக்கிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது ஒரு கம்பெனியால் 21 வச்ச ப்ரைஸை வந்து 22 வைக்க முடியாது. அதே 22 வச்ச ப்ரைஸ் 23 வைக்க முடியாது, ஏன்னா இன்ஃப்ளேஷன் அவங்களையுமே அஃபெக்ட் பண்ணும். இப்போ 21 அவங்க ப்ரொடக்ஷன் தொடங்கியிருந்தாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் காஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அவங்களோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் 22 வந்து அதே ப்ரைஸ்லாம் அவங்களால ரன் பண்ண முடியாது. ஓகே, இது வந்து அந்த கம்பெனியோட சிக்கல். ஸோ அதனால தான் நீங்கள் இயர் ஆன் இயர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரிக்கல் ப்ரைஸோட ப்ரைஸ் கேட்டலாக் மாறிக்கிட்டே இருக்கும். ஏத்தரே பார்த்தீங்கன்னா கடந்த 2 வருஷத்தில் ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது, 20,000 கிட்டே ஏறி இருக்குது. மொதல் 140,000 இருந்தது, இப்போ 160,000 விற்குது. ப்ரைஸ் என்னன்னா உங்களுக்கு இன்ஃப்ளேஷன்லேயே ஏறிடும். அது இல்லாமல் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஜிஎஸ்டி, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அதில் கண்டிப்பாக வந்து ஒரு கம்பெனியால் சர்வைவல் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ப்ரைஸ் ஏற்றினா தான் சர்வை பண்ண முடியும். ஒரு கார் இதே 2021 வாங்கின அதே கார் வந்து 2023 வாங்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு 8%லேருந்து 10% வரைக்கும் ஏறி இருக்கும். இன்ஃப்ளேஷன் மட்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸை வந்து ஏற்றிருக்கும். அப்படி இருக்கும்போது 2021 சொன்ன ப்ரைஸ் வந்து 2023 லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரைஸை ஏற்றணும், ஆனால் ஏற்றலை. ஏன் ஏற்றலை? ஏன்னா அவங்களுக்கே தெரியும் ப்ராடக்ட் வந்து அவங்க இன்னும் டிலே தான் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கேன்சலேஷன் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த லாஸ்ட்டாக நிற்கிறாங்களே அவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் எதுவுமே உறுதியாக கிடையாது. இப்போ ப்ரொடக்ஷன் அவங்க தொடங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ப்ரொடக்ஷன் தொடங்கினவுடனே ஒரு 5,000 பேருக்கு அதே ப்ரைஸில் கொடுத்துட்டு ப்ரைஸை ஏற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, யார் என்ன கேட்க முடியும்? ஸோ எல்லாம் வந்து ப்ராடக்டை தான் பார்ப்போமே தவிர, சரி அந்த டைமில் வந்து இல்லைப்பா சரி எனக்கு வண்டி கிடச்சா போதும் அப்படின்னு சொல்லி ப்ரைஸ் ஏற்றினாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொன்று, கவர்மெண்ட் நார்ம்ஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து நார்ம்ஸ் மாறிக்கிட்டே இருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட டாக்ஸேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய நார்ம்ஸ் மாறிக்கிட்டு இருக்குது. சப்சிடி கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது, சப்சிடி ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது நீங்கள் 2021 கிடைச்ச சப்சிடி வந்து 2023 கிடைக்குமானே தெரியல, ஏன்னா கவர்மெண்ட் நார்ம்ஸ் மாறிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது அதே ப்ரைஸ் அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியது.
அண்ட் இன்னொரு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் குட் நியூஸ் உங்களுக்கு நான் சொல்லணும் என்னென்னா, நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அந்த ரோட் டாக்ஸ் ஜியோ வந்து பாஸ் ஆகிடுச்சா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து நம்ம வச்சுருந்தோம். ஆனால் இப்போ வந்து அந்த ஜியோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க, நமக்கு இப்போ ரோட் டேக்ஸ் இல்லை. அடுத்த ஒரு 2-3 வருஷத்துக்கு நமக்கு ரோட் டேக்ஸ் கிடையாது. சப்சிடி ரிலேட்டடாக இன்னும் எங்கே போய் அது முடியும் அப்படின்னு தெரியல. நமக்கு கவர்மெண்ட் சப்சிடி இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் அது சப்சிடியில் வச்சாங்க அப்படின்னும் போது ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் சேலஞ்சஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் ரிலேட்டடான சேலஞ்சஸ். அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த வெஹிக்கிளை வந்து இதை இந்த ஹர்டல்ஸ் எல்லாம் தாண்டி வரணும். அண்டு முக்கியமாக வந்து இதோட ப்ரைஸ், ஓகேவா? சரி, இப்போ 21 வெயிட் பண்ணவங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத விட்டுடுவோம். இப்போ 23 வந்து இதை நான் புக் பண்ணனா எனக்கு இதே ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். ஓகே, பழைய கஸ்டமருக்கு வேணால் அஸ் பர் அக்ரிமெண்ட்டு நான் வந்து 21 நான் வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க லீகல் லிட்டிகேஷன் போட்டால் கூட அவங்களுக்கு அதே ப்ரைஸில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ வந்து நீங்கள் வண்டியோட ப்ரைஸு நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணால் கூட உங்களுக்கு வண்டியோட ப்ரைஸ் எங்கேயுமே வந்து இப்போ மென்ஷன் பண்ணுற, இப்போ ஆன்லைனில் பார்த்தா கூட உங்களுக்கு ப்ரைஸ் என்ன அப்படின்றத சொல்ல, நாங்கள் ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்துப்போம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ப்ரைஸை பற்றி எங்கேயுமே வாயை திறக்கலை. அதே ப்ரைஸ் கண்டினியூ ஆகுமா அப்படின்றது வெரி வெரி டவுட்ஃபுல். ஓகே, அண்டு லாஜிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சிம்பிள் ஒன் மேலே நீங்கள் உண்மையிலேயே அன்பு வச்சுருக்கீங்க, நீங்கள் உண்மையிலேயே வந்து சிம்பிள் ஒன்னோட டைஹார்டு ஃபேன் அப்படின்னா, நீங்கள் அதே ப்ரைஸுக்கு நீங்கள் வாங்கினீங்க, இதே 100,000 ரூபாய்க்கு அந்த ப்ரைஸுக்கே நீங்கள் வந்து இப்போ வாங்கினீங்க அப்படின்னா கம்பெனிக்கு லாஸ் தான். நீங்கள் அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கிற ஸ்கூட்டரை 1 லட்சம் ரூபாய்க்கு அவங்க கண்டினியூஸாக விற்றாங்கன்னா கம்பெனி திவாலாயிடும். ஓகேவா? நீங்கள் வந்து கம்பெனியோட ஸ்டாண்ட் பாயிண்ட்டில் நான் சொல்கிறேன், அவங்களால வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து இதை ப்ரைஸில் கொடுக்க முடியாது, அவங்க கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணுவாங்க. சரி, இப்போ ஃபஸ்ட்டு யூசர் அப்படின்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட், அவங்க என்னெல்லாம் சிக்கலுக்கு வந்து தள்ளப்படுவாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பேசிடுவோம். இப்போ 2021 இருக்கிறவங்க ரொம்ப பெருமையாக சொல்லிப்பீங்களே, எனக்கு சிம்பிள் லோன் கிடச்சிருச்சுப்பா, இந்த வருஷம் எனக்கு கிடச்சிரும். சரி, நம்ம வந்து அந்த விஷயம் வந்து இந்த வருஷம் நிஜமாகவே சிம்பிள் லோன் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னே வச்சுக்கோங்க, ஒரு மே மந்த்து இல்லை ஜூன் மந்தில் வந்து உங்கள் கைக்கு டெலிவரியை கொடுத்துட்றாங்க. அது வாய்ப்பு இல்லை ராசா, அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு 2024 வரைக்கும் போயிடும். ஆனாலும் நான் சொல்கிறேன், ஒரு ஃபஸ்ட் யூசராக இருக்கீங்க, 2003 மிட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து வண்டியை கையில் கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க, செம்ம குஷியாக இருக்கும்ல உங்களுக்கு, ஏ சிம்பிள் வந்துருச்சு அதே ப்ரைஸுக்கு வந்துருச்சு. ஆனால் அங்கே நிறைய சிக்கல்கள் இருக்குது. இப்போ சிம்பிள் ஒன்று நீங்கள் இது வரைக்கும் ஒரு மாயையாக பார்த்தது உங்களுக்கு கையில் கிடைக்குது அப்படின்னும்போது பயங்கரமான சந்தோஷம் இருக்கும். ஓகே, அந்த சந்தோஷம்தான் வந்து இந்த ஓலா யூசர் கூட ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது யூசராக ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா. ஆனால் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நீடிக்கலை. காரணம் என்னென்னா, ஒரு ஃபஸ்ட்டு பையராக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னும் போது அந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்கூட்டருக்கான பிரச்சனைகள் இருக்கும். இது எல்லாமே வந்து பேப்பர் ஃபார்மேட்டில் நம்ம பார்த்துருப்போம். ரேஞ்சு, எஃபிஷியன்சி, இவங்க சொன்ன கதைகள் எல்லாமே வந்து இந்த 2 வருஷமாக வந்து இவங்க சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். ஆனால் ரியல் டைமில் இது எல்லாமே வந்து 100% ஒர்க் அவுட் ஆகி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு உங்களோட ரிவ்யூவை நீங்கள் சொல்ல போகிறீங்க. அப்படி இருக்கும்போது அதில் இருக்கிற சேலஞ்சஸ், அதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி கம்பெனிக்கு வந்து ஃபீட்பேக்காக சொல்லுவீங்க. உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் அடுத்த ஜென்ரேஷனே வரும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் வர இந்த சிம்பிள் ஒன்று இருக்குல்ல, கண்டிப்பாக ஏதோ ஒரு ஃப்ளா இருக்கும். அது சாஃப்ட்வேர் ஃப்ளா. இப்போ சிம்பிள் ஒன்னோட சைட்டை பாருங்கள், சைட்லேயே நிறைய ஃப்ளா இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதில் வந்து சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அவங்களோட ஆர்என்டி, இப்போ இருக்கிற ஆர்என்டி வைஸ் பார்த்தாலே அது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி இல்லை, ஒரு சின்ன ஆர்என்டி வச்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சாஃப்ட்வேருக்கு பக் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நீங்கள் தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு டைம் யூஸாக இருக்கீங்களா அவங்க, நீங்கள் தான் வந்து இதெல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். ஒரு டெஸ்டர் மாதிரி, ஓகேவா? அதுக்கு தான் வந்து உங்களுக்கு வண்டியை வந்து குறைச்ச விலைக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஓட்டி பார்த்துட்டு ஒரு வருஷம் கழித்து உங்களோட ஃபீட்பேக்கை வச்சு தான் கம்பெனி வந்து அடுத்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வந்து நல்லதாக உருவாக்கும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இது வந்து அவங்களோட கான்செப்டில் உருவாக்குனது. அதோட சேலஞ்சஸ் எல்லாம் வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் பையராக நீங்கள் வந்து அந்த ப்ராடக்டை வாங்கும்போது உங்களுக்கு தான் அந்த சேலஞ்சஸ்லாம் போகும். சர்வீஸ் சப்போர்ட்டும் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் நீங்கள் சந்திக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சப்போர்ட். ஸோ இப்படி ஒரு அந்த கம்பெனி கண்டிப்பாக இப்போ சின்ன கம்பெனி தான், அது ஒரு பெரிய கம்பெனி கிடையாது. ஓகேவா? இந்தியாவுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர் எங்கேயுமே கிடையாது. அண்ட் அவங்க இன்னும் டீலர்ஷிப்பை இன்னும் ஓப்பன் பண்ணல, எல்லாமே வந்து ஆஃப்ஷோர். அவங்க வந்து டீலர்ஷிப்
அது அதை பற்றின ஒரு தெளிவான தகவலே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். டீலர்ஷிப்பை பற்றின ஒரு தெளிவான தகவலே இல்லை. எல்லாமே நாங்களே எடுத்து பண்ணுவோம், ஜாயிண்ட் வெஞ்சரில் நாங்கள் வந்து சர்வீஸ் சப்போர்ட்லாம் வைப்போம் அப்படின்றாங்க. பட் சர்வீஸ் சப்போர்ட்டை பற்றி ஒரு முழுமையான தகவல் இது வரைக்கும் இல்லை. ஸோ நீங்கள் என்ன சேலஞ்சஸ், நீங்கள் என்ன ஒரு பெரிய சிக்கலில் போய் முடிவீங்கன்னா, இன்கேஸ் சிம்பிளோனில் நீங்கள் இந்த ட்ரீம் ஸ்கூட்டர் சொல்கிறீங்களா, அது இந்த வருஷமே உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சுன்னா, அடுத்த ஒரு வருஷத்தில் நீங்கள் சந்திக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சர்வீஸ் சப்போர்ட். கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் சப்போர்ட் பெரிய சிக்கலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆன் டைமில் உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். இன்கேஸ் அந்த வண்டியில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, வண்டி ஓடலை அப்படின்னும் போது, உங்களுக்கு அதுக்கான ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த வண்டியை வந்து சரி பார்க்குறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து உங்களுக்கு பெரிய டிலேயில் போய் முடியும். கண்டிப்பாக இதனால் ஃப்ரஸ்ட்ரேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஓகேவா, நீங்கள் விலையை மட்டும் பார்க்கக்கூடாது, ஒரு விலை ஒரு ஸ்பெக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, இதுவெல்லாம் ஓவராலாக நீங்கள் பார்க்க வேண்டியது. அது ஃபஸ்ட் டைம் பையராக நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ஒன்று எடுத்து நீங்கள் ஓட்டுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு பெருமையாக இருக்கும். பட் அதே பெருமை ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்றது தான் ஒரு விஷயம். ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸையும் வந்து அவங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, ஸோ உங்கள்கிட்ட கொடுத்தது தான் வந்து 1.0 இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வருஷம் வந்து உங்களை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி அப்டேட் பண்ணி தான் ஒரு நல்ல ஸ்கூட்டராக அவங்க மறுபடியும் உருவாக்குவாங்க. ஸோ இதில் யார் புத்திசாலி? நான் வெயிட் பண்ணி சிம்பிள் ஒன்லேயே நான் சொல்கிறேன், நான் ஒரு வெயிட் பண்ணி ஒரு 2003 வாங்குறதுக்கு பதில் ஒரு வருஷம் கேப் போட்டு உங்ககிட்ட இந்த ஃப்ளாஸ் எல்லாம் வாங்கி அவங்க செகண்ட் ஜென்ரேஷன் வர்றாங்களே அதை நான் புக் பண்ணி டெஸ்ட் டிரைவ் பண்ணி நான் வாங்கினேன்னா நான் புத்திசாலியா? இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனை வாங்கிட்ட கஷ்டப்படுற நீங்கள் புத்திசாலியா? சிம்பிள் ஒன்னோட செகண்ட் ஜென்ரேஷன் வாங்குறதுனால எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும்? எனக்கு வந்து கண்டிப்பாக இங்கே பக்கத்தில் ஏதாச்சும் டீலர் சப்போர்ட் கிடைக்கும். அதுக்குள்ளாட்டியும் நான் ஒரு வருஷத்துக்குள்ளே சிம்பிள் ஒன் வந்து இங்கே டீலர்ஷிப் வச்சுருப்பாங்க, சர்வீஸ் சப்போர்ட்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணி பக்கத்துலேயே எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு லாஜிக் வச்சுக்கலாம். ஓகேவா, எனக்கு சர்வீஸ் சப்போர்ட் கிடைக்கும், டெஸ்ட் டிரைவ். ஓகே, இப்போ நம்ம நினச்சா ஓலாவை போய் டெஸ்ட் டிரைவ் பண்ணலாம், பக்கத்துலேயே வந்துடுச்சு. ஓகேவா, அந்த மாதிரி எனக்கு வந்து சிம்பிள் ஒன்றும் வந்து எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் டெஸ்ட் டிரைவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் போனேன்னா டெஸ்ட் டிரைவ் பண்ணிக்கலாம். வண்டியோட டெலிவரி, ஓகே, வண்டியோட டெலிவரி நான் இப்போ புக் பண்ணேன்னா எனக்கு ஒரு மாதத்தில் வந்துடும். ஓகேவா, இந்த மாதிரியான பல விஷயங்கள். ஓகே, அண்ட் வாரண்டி, இப்போ வந்து 3 இயர்ஸ் வாரண்டி தான் சொல்லியிருக்காங்க, அடுத்த 1 இயரில் பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வாரண்டி அப்டேட் ஆகிடும். ஓகே, போட்டி, ஓகேல, அந்த போட்டியில் 5 இயர்ஸ் வாரண்டி அப்டேட் ஆகிடும். அண்ட் ஆஃபர்ஸு, அந்த டைமோட ஆஃபர்ஸு, மற்ற கம்பெனியோட நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க, நிறைய அக்சசரிஸ் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஏத்தர் ஜென்ரேஷன் 3 பாருங்கள் எத்தனை ஆக்சசரிஸ் வந்துருக்கு, எத்தனை வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க, வாரண்டியில் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, வாரண்டியில் எவ்வளோ ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆஃபர்ஸ் அள்ளி கொடுப்பாங்க. ஸோ நான் வெயிட் பண்ணி வாங்கினேன்னா சிம்பிள் ஒன்லேயே நல்ல குவாலிட்டியாக, நல்ல குவாலிட்டிஸ் டெஸ்ட் பண்ணி, நல்ல ஒரு சர்வீஸ் சப்போர்ட்டோட, நல்ல ஒரு ப்ரைஸோட, நல்ல ஒரு வாரண்டியோட எனக்கு செகண்ட் ஜென்ரேஷன் கிடைக்கும். பட் இப்போ இருக்கிற ஃபஸ்ட் ஜென்ரேஷனில் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஸோ லாஜிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் ஒன்று இப்போ நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கான எந்த லாஜிக்குமே இல்லை. நீங்கள் வாங்குதுன்னா அடு வேறு ஏதாச்சும் நல்ல ஸ்கூட்டர் டெமோ பண்ணி, நீங்கள் எந்த ஸ்கூட்டர் வாங்கினாலும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஷோரூம் போங்க, வாரண்டி பாருங்கள், ப்ரைஸ் மட்டும் பார்க்காதீங்க. ப்ரைஸ் மட்டும் கம்பேர் பண்ணும்போது கூட சொல்கிறேன், எது வந்து வேல்யூ ஃபார் மணி, நம்ம எவ்வளோ ப்ரைஸ் கம்பேரிசன் பண்ணியிருக்கோம், எது வேல்யூ ஃபார் மணி, எது உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலி சூட் ஆகும் அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கோங்க. எந்த கம்பெனியை வந்து சப்போர்ட்டும் எந்த கம்பெனியை வந்து கீழே இறக்கியோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டில் ஐ லவ் சிம்பிள் எனர்ஜி, பட் நாட் நவ். ஓகே, ஃப்யூச்சரில் நான் லவ் பண்ணுவேன். ஓகே, அண்ட் ஃப்யூச்சரில் எனக்கே வண்டி ரெக்யர்மெண்ட் இருக்கும்போது அப்போ அந்த ட்ரெண்டில் எனக்கு சிம்பிள் ஒன்று வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்கூட்டர் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நான் வாங்குவேன். ஓகே, அண்ட் ஸ்டில் ஐ எம் ஆல்சோ த ஃபேன் கிளப் ஆஃப் சிம்பிள் ஒன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பை.